எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் அனுஷா சரவணன். இந்த வீடியோல நம்ம சக்ராஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய சில முக்கியமான இடங்கள்ல என்னென்ன மாதிரி எனர்ஜிஸ் மூவ் ஆகுது, எதனால நாம இப்படி இருக்கோம், நம்ம எப்படி நடக்கிறோம், நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம எதை நம்புறோம், நம்ம எதை பேசுறோம், நம்ம ஏன் இப்படி இருக்கோம், இது எல்லாத்துக்கான ஒரு சின்ன இன்ட்ரோ வீடியோ மாதிரி இதை வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் டீப்பா போக முடியல. அண்ட் இந்த வீடியோ மூலமா நான் சொல்லக்கூடிய என்னோட வாழ்க்கை பயணத்துல நான் கத்துக்க விஷயங்களை தான் நான் உங்களோட ஒவ்வொரு பதிவுலையும் பகிர்ந்துட்டு வரேன் இல்லையா. ஸோ அந்த விதத்துல இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது நம்ம உடம்பு பஞ்சபூதத்துல ஆயிருக்கு. இந்த பஞ்சபூதம் எந்தெந்த சக்கரங்கள்ல எப்படி எப்படி பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறது தான் முதல்ல நம்ம எடுத்துக்கிட்ட விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்போது மூலாதாரம் அப்படின்னு சொல்றது, இப்ப எல்லாமே சமஸ்கிருத பேர்ல தான் நான் கத்துக்கிட்டேன், அதனால நான் அதை உங்களோட பகிர்றேன். மூலாதாரம் அப்படின்னு சொல்றதுதான் முதல் சக்கரம். சுவாதிஷ்டானம்ங்கிறது ரெண்டாவது சக்கரம். மணிப்பூரகம் அப்படிங்கிறது மூணாவது சக்கரம். அது நம்ம தொப்புள் கொடி இடத்துல இருக்கு. நாலாவது சக்கரம் வந்து அநாகதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிருதயத்துல இருக்கக்கூடியது. அஞ்சாவது வந்து விசுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்டையில இருக்கக்கூடிய சக்கரம். ஆறாவது வந்து ஆக்ஞா அப்படின்னு நம்ம புருவ மந்தி அப்படி அதுல இருக்கக்கூடியது. ஏழாவது வந்து சஹசிராரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கரங்கள் தலையில தலை உச்சியில இருக்கக்கூடியது. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஆறு சக்கரங்கள்லாம். அதுவும் வந்து ரொம்ப சீரியஸா பார்க்க போறதுங்கிறது மூணு சக்கரம் தான். அவ்வளவுதான் நமக்கு இப்ப டைம் இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ இந்த ஒவ்வொரு சக்கரமும் எந்த உறுப்பால எந்த பஞ்சபூதத்தினால ஆயிருக்கு. இதுல ஏழு சக்கரம் பார்த்தா ஆனா அஞ்சு தான் நம்ம இப்ப சொல்ல போறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மூலாதாரம் அப்படிங்கிறது வந்து 12% நிலம் தான் எர்த் எலிமெண்டால ஆயிருக்கு. அப்புறம் 72% வந்து அடுத்த சுவாதிஷ்டான சக்கரம்ங்கிறது 72% தண்ணியால் ஆயிருக்கு. இங்க ஒரு இது பாருங்க, இந்த பிரபஞ்சத்துல நம்மளோட உலகமும் இந்த உலகத்துல நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கறதும் உலகத்துல 75% தண்ணி, 25% தான் பாக்கி இருக்கிற காம்பனன்ஸ் எல்லாம் அந்த மாதிரிதான் நம்ம உடம்புல இருக்கிறதா அந்த மண்டத்துல இருப்பதான் பிண்டம் அந்த மாதிரி. அப்புறம் நான் அடுத்தது வந்து மூணாவது சக்கரம் மணிப்பூரகம் சொன்னோம் இல்லையா, அது வந்து 4% அக்னித்தவத்தால் ஆயிருக்கு. இப்ப நம்ம நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கோம் ஜட்டார் அக்னின்னு ஒரு பெரிய அக்னி இருக்கு, அந்த அக்னி தான் பல விஷயங்களை எரிக்குது அப்படின்னு. ஸோ அந்த அக்னி வந்து நம்ம உடம்புல 4% தான் இருக்கு. அப்புறம் அநாகதம் அப்படிங்கிறது அந்த ஹிருதய சக்கரம், அதுல வந்து ஏர் அப்படிங்கிற காம்பனன்ட் 6% இருக்கு. ஏர் பிராணசக்தி, பிராணம், வாயு அதெல்லாம் நிறைய சொல்றோம் இல்லையா, அந்த காம்பனன்ட் நம்ம உடம்புல வந்து 6% இருக்கு. அடுத்தது ரொம்ப சட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்தூலமான ஒரு விஷயம், அது வந்து ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகாச சக்தி. அதை பத்தி நம்மளால புரிஞ்சுக்கவும் முடியாது, நம்மளோட விஷயத்துக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிற மாதிரி. அதுதான் இந்த த்ரோட் சக்கரங்கள்ல இருக்கு. இதெல்லாம் பர்சன்டேஜ் சொன்னா அதுவும் 100%ல இருந்து அதை கழிச்சா வந்துடலாம். ஆனா இந்த வேக்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த ஸ்பேஸ் எலிமெண்ட். அதனால அது வந்து இட் ஃபில்ஸ் த ஸ்பேஸ் அத அப்படிங்கிற மாதிரி, பாக்கி இருக்கிறதுக்கு எல்லாம் அதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எலிமெண்ட்டா, ரொம்ப ஸ்பெஷலான ஒரு எலிமெண்ட்டா அது இருக்கு. இதுதான் இந்த பேசிக் அஞ்சு சக்கரம். இந்த அஞ்சு சக்கரத்தினாலதான் ஹியூமன் பாடி, இந்த மனித உடம்பு இதனாலதான் வந்து உருவாயிருக்கு. இந்த ஆறாவது சக்கரமான தேர்ட் ஐ ஆக்ஞா அப்படிங்கிற ஒரு சக்கரம் வந்து இந்த ஹியூமன் பாடிக்கு அப்பாற்பட்டது. ஸோ உங்களுடைய டீப்பஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக ஆசைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக வர்றது வந்து இந்த ஹியூமன் உடம்பை தாண்டி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு. இன்ஃபேக்ட் இந்த ஏழாவது சக்கரம்ங்கிறது இந்த ஆறு சக்கரத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பாக தான் அந்த ஏழாவது இருக்கு அப்படின்னு சொல்றது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த ஒவ்வொரு சக்கரமும் டிஃப்ரெண்டாக டிஃப்ரெண்ட் டைம் ஆஃப் த டேல இருக்கும். எல்லாமே ஒரே நேரத்தில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது ஒரு விஷயம் என்னன்னா இன்டர் கனெக்டட்னஸ். இந்த ஒவ்வொரு சக்கரமும் இன்னொரு சக்கரத்தோட இன்டர்கனெக்ட் ஆகி செய்யுது. அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு ரிவிலேஷனாக இருந்துச்சு. ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கிறதுலேருந்து எங்கள் நான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன், இந்த மாதிரி ரொம்ப க்ரியேட்டிவ் ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து க்ரியேட்டிவை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடியது வந்து த்ரோட் சக்கரம். க்ரியேட்டிவிட்டிக்கான சக்கரம் வந்து நம்மளோட சேக்ரல், அதாவது இந்த நம்மளுடைய செக்ஷுவல் ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடம் சேக்ரல் சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுவாதிஷ்டானம் ரொம்ப பெருசா இருக்கும், அதனால அவங்களுக்கு செக்ஷுவல் டிசைர்ஸ் எல்லாம் பெருசு, ஒரு வைஃப் மேல இருப்பாங்க அப்படின்னு நிறைய சொன்னாங்க, ஒரு பார்ட்னருக்கு மேல இருப்பாங்க அப்படின்னு. இதுதான் எனக்கு இந்த இன்டர் கனெக்டட்னஸை புரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வம் ஏற்படுத்தினக்கூடிய விஷயமா இருந்தது. ஸோ முதல்ல இந்த இன்டர் கனெக்டட்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நம்ம மெயினாக சொன்ன ஆக்னா சக்கரம் இருக்கு இல்லையா, இந்த புருவ மந்தியில் இருக்கக்கூடிய சக்கரம் இஸ் கனெக்டட் டு த மூலாதாரம், ரூட் சக்கரம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி சுவாதிஷ்டானம் அப்படிங்கிற சக்கரம் வந்து விசுத்தி அப்படிங்கிற தொண்ட சக்கரத்தோட கனெக்ட் ஆயிருக்கு. மணிப்பூரகம்ன்ற நேவல் வந்து அநாகதம்ங்கிற ஹிருதயத்தோட கனெக்ட் ஆயிருக்கு. இதை பத்தி ரொம்ப பார்க்க போறது இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து நம்மளுடைய ரெண்டாவது இன்டர்லிங்கிங் த்ரோட் சக்ரா அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது இஸ் இன்டர்லிங்க் டு த சேக்ரட் சக்ரா. இதுல தான் என்னுடைய க்வெஸ்சனே ஆரம்பிச்சது, எதுக்கு இந்த சக்கரத்தை இவ்வளவு பெருசா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம உடம்புல 72% தண்ணி இருக்கு. நீங்க அந்த விஷயத்தை நோட் பண்ணுங்க, நான் சொன்னேன் 18% சாப்பாடு சாப்பிட்டா போதும், அப்ப பாக்கிக்கு என்ன பண்றதுன்னா நிறைய தண்ணி குடிக்கணும். நம்மளுடைய ஸ்கிரிப்சர்ஸ்ல இல்ல நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம்
நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ரொம்ப அழகா நம்மளுடைய சாப்பாட்டுல கூட நிறைய தண்ணி சத்து சேர்த்துக்கிற மாதிரி தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த 72% சரியான தண்ணி நீங்க குடிக்கும் போது உங்க உடம்புல இருக்கக்கூடிய 72% பிரச்சனைகள் சரியா போயிடுது. என்ன அந்த சரியான தண்ணி அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய கல்ச்சர்ல ரொம்ப பழங்காலத்துல மக்கள் எப்படி வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த அபார்ட்மெண்ட் சிஸ்டம் பைப் சிஸ்டம் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியும் ஒரு அக்ரஹாரத்திலயோ இல்ல அவங்களுடைய வாழ்க்கை முறையே ஒரு நதியை சுத்தி அவங்களுடைய வாழ்க்கை இல்ல ஒரு குளத்தை சுத்தி வாழ்க்கை ஏதோ ஒரு தண்ணிய சுத்தி தான் ஹியூமன் டெவலப்மெண்டே நடந்திருக்கு பல வருஷங்களா. இன்னைக்குதான் நம்ம பைப்பை போட்டு எடுக்கிறோம் அதை போட்டு எடுக்கிறோம்னு நிறைய விஷயங்களை காம்ப்ளிகேட் பண்ணி அதுல அழுக்கு சேர்ந்து அதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆகுது. இமோஷனான சென்டரே இந்த செக்ஸ் சக்ரா தான், இந்த சேக்ரல் அப்படிங்கிற பிளேஸ் தான், இந்த சுவாதிஷ்டானம் அப்படிங்கிற பிளேஸ் தான். ஸ்வ அப்படின்னா செல்ஃப் அப்படின்னு அர்த்தம். சுவாதிஷ்டானம் அப்படின்னாலே உங்களுடைய நீங்க நீ அப்படிங்கிற அந்த ஒரு பர்சன் ரிசைட் ஆகக்கூடிய இடம் அப்படிங்கிறது தான் சுவாதிஷ்டானம். ஸ்வ அதிஷ்டானம், நீ நல்ல நம்ம சீட்டை போட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் அதுதான் சுவாதிஷ்டானம். உன்னுடையது, உன்னை பத்தி எல்லாம் உனக்கு என்ன தெரியணுமோ அது இருக்கக்கூடியது இந்த சுவாதிஷ்டானம். அது 72% தண்ணியால் ஆகப்பட்டிருக்கிற சக்கரம். இந்த தண்ணி அப்படிங்கிற ஒரு உறுப்பு இதனாலதான் நம்ம உடம்பே ஆயிருக்கு இல்லையா. அப்ப பிராணன் இருக்கக்கூடிய தண்ணிய நீங்க ஒழுங்கா குடிக்கும் போது உங்க உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்களுக்கு கிரியேட்டிவிட்டியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்களை சுத்தி என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் உங்க உடம்புல இருக்கோ அது அத்தனையும் சரியாகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு. என்ன இந்த சரியான தண்ணி சரியான? ஸோ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம விமன் எல்லாம் வந்து நிறையா பேசுகிறோம் இந்த தண்ணியை சுற்றி தான் நம்மளோட லைஃப் வாழ்ந்திருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய குவாலிட்டி ஆஃப் வாட்டர், ஸ்பெஷலி ஆரோ வாட்டரோ இல்லை நீங்கள் ஃபில்டர் வாட்டரோ குடிக்கிறீங்க, பாட்டில் வாட்டரோ இல்லை நீங்கள் கேனில் வாங்கி தண்ணி குடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு பிராணனே இல்லாத செத்து போன தண்ணி தான் கொடுக்குறாங்க. இப்போ 72% நீங்கள் அந்த மாதிரி தண்ணியை குடிக்கும்போது உங்களோட லைஃப்பில் காம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தியாகுது. மெயினாக டீஹைட்ரேஷன், இந்த டீஹைட்ரேஷனால் மொத்த பாடி பத்திட்டு போகுது. தண்ணி இருந்தாதான் அந்தந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். சரியான தண்ணி இல்லாததுனால இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இந்த சரியான தண்ணி எனக்கு வந்து கங்கன் அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் வாட்டர் டிவைஸ் இது மூலமா எனக்கு கிடைச்சிது. அது மூலமா தான் நான் குழந்தையே கன்சீவ் ஆனேன். அது மூலமா தான் என்னுடைய நிறைய ப்ராப்ளம்ஸ் அதனால ரிசால்வ் பண்ண முடிஞ்சிச்சு. எனக்கு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சதுக்கான ரீசன். ஸோ என்ன சும்மா தண்ணினால இவ்வளாகுமா அப்படின்னா, நம்ம பஞ்சபூதனால நம்ம உடம்பு உருவாயிருக்கு. அப்ப மைண்ட் பாடி அண்ட் சோல் அப்படிங்கிறது இன்டர்லிங்க்டு. அப்ப பஞ்சபூதத்துல ஒரு பூதத்தை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா மைண்ட் பாடி அண்ட் சோல்ல இருக்கிற எல்லா விஷயமும் தானே ரெக்டிஃபை ஆகணும். இல்லையா, ஜெனரேஷனல் ட்ராமாஸ் இருக்கு, பூர்வீக ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கான பிளேஸே வந்து தண்ணி தான். உங்க வாழ்க்கையில தண்ணி சரியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது மூலமா வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ வாஷ் பண்ணி தள்ளிடும், அடிச்சு தள்ளிடும். அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் இருக்கக்கூடியது வந்து தண்ணிக்கு தான். ஸோ இந்த தண்ணி எலிமெண்ட்டை நீங்க உங்க லைஃப்ல அந்த பஞ்சபூதத்தை அது நீங்க சரி பண்ணீங்க அப்படின்னாலே உங்க லைஃப்ல உங்களோட தாட்ல உங்களுடைய இந்த மைண்ட் பாடி அண்ட் சோல்ல இருக்கிற பிரச்சனைகள் சரியா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது வந்து இந்த விஷயம் மூலமா நான் கண்டுபிடிச்சேன். அடுத்தது வந்து செல்ஃப் கிளீனிங் மெக்கானிசம். தண்ணி நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே கிளீன் அப்படின்னு விஷயம் சொன்னாலே தண்ணிக்கான இதுதான். ஸோ இந்த சக்கரால என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்கும்போது, நம்மளுடைய கிட்னிஸ், அப்புறம் நம்மளோட ஜெனிட்டல் ஆர்கன்ஸ், அப்புறம் நாக்கு, நம்மளுடைய ஸ்கின், இந்த மாதிரி பார்த்தா பல ஆர்கன்ஸ் வந்து இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தோட ரெப்ரஸன்டேஷனா இருக்கு. அப்ப நான் யோசிச்ச போது பார்த்தா செல்ஃப் கிளீனிங் அப்படின்னு சொல்றாங்கல்ல, தானே தன்னை சுத்தப்படுத்திக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம், அது வந்து இந்த சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு இருக்கு. அப்ப நான் வந்து அதனாலதான் விமன் வந்து தானே தன்னை கிளென்ஸ் பண்ணிக்கிறாங்க ஒவ்வொரு மாசமும். எஸ்பெஷலி நல்ல ஹெல்தியான விமனா இருந்தா பௌர்ணமி அன்னைக்கு தான் அவங்களுக்கு செல்ஃப் கிளென்சிங்கா இந்த பீரியட்ஸ்ங்கிறது வருமா. ஹெல்தியான விமனுக்கு, அவங்களுடைய ஃபெமினைன் சைட்ல இருக்கிறவங்களுக்கு, கொஞ்சம் மாஸ்குலைன் சைட்ல இருந்தாங்கன்னா கரெக்டா அம்மாவாசை அன்னைக்கு அவங்களுக்கு பீரியட்ஸ் வருமா. அவங்க என்ன எசன்ஸ்ல இருக்காங்கிறது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு ஒரு விஷயம் யோசிச்ச போது, இந்த விஷுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய த்ரோட் சக்கரம் இருக்கு இல்லையா, விஷுத்தி அப்படின்னா த சென்டர் ஃபார் பியூரிஃபிகேஷன் அப்படின்னு அர்த்தம். நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிற எனர்ஜி வந்து ரொம்ப சட்லர் வைப்ரேஷன், இது நம்ம உடம்புல நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸோ இல்ல உங்களால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நடக்கக்கூடிய விஷயமோ உங்களுக்கு எப்ப வரும்னா, நீங்க அப்படியே காமா இந்த விஷயத்தையும் நீங்க மனசுல போட்டு குழப்பிக்கும் போது உங்களுக்கு தேவையான விஷயம் வந்து என்னன்னா இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிற எனர்ஜி. நம்ம தூங்கி என்னோடனே ஒரு ஒரு கிளாரிட்டி ஒன்று கிடைக்குது, ஒரு நிதானம் ஒன்று கிடைக்குது, ஒரு சந்தோஷம் ஒன்று கிடைக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா அவங்க உடம்பு அந்த ஆகாஷ சக்தியை எடுத்திருக்கு. இந்த சக்கரம் எப்படி இந்த வாயோட இன்டர்லிங்க் இருக்கு அப்படின்னு. ஸோ இன்னொரு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த சிருஷ்டி இல்லையா நம்ம கிரியேஷன், இங்க எப்படி மேல் உதடு இருக்கோ ஒரு விமனோட வஜைனாவும் கீழே இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளும் அதே மாதிரியான உறுப்புகளாக தான் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா இந்த சக்கரம் வந்து 72% தண்ணியால் ஆகப்பட்டிருக்கேன். உங்க உடம்புல தண்ணி குறைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே தொண்டை வறண்டு போகுது, யாராலும் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கறோம் இல்லையா. ஸோ அந்த இண்டிகேட்டர் உங்க உடம்புல காமிக்கக்கூடிய இண்டிகேஷன் தண்ணி வத்துறது அப்படின்னு காமிக்கக்கூடியது உதட்டுலையும் நாக்குலையும் தொண்டையிலையும் தான் உங்களுக்கு இருக்கும்.
இந்த நாக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதா இந்த விமனோட கிளிட்டோரிஸ்னு சொல்லக்கூடியதோ இல்லை மென்னில் பீனஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஜெனைட்டல் செக்ஷுவல் ஆர்கன்ஸாக இருக்கக்கூடியதும் இதுவும் இன்டர்லிங்க் டைரக்ட்லி இன்டர்லிங்க். சில நேரங்களில் இது காமசூத்ராலையும் சொல்லப்பட்டதாக நான் ரீசெண்டாக படித்து தெரிஞ்சுக்கிட்டது. ஒருத்தர் ஒரு ஒரு வாட்டி கிஸ் பண்ணுறதுலையே அவங்களோட செக்ஷுவல் பார்ட்னரை கண்டுபிடிச்சிடலாமா, இவங்க நமக்கு செட் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில். ஸோ அந்த அளவுக்கு இந்த வாயும் அந்த வாயும் இன்டர்லிங்காக இருக்குது. அதே மாதிரி ஒரு ஒரு வாட்டி எண்டோஸ்கோபிக் ஸ்கேனில் ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, இந்த பார்ட் இருக்கு இல்லையா இவங்களோட லேரிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த த்ரோட், அது வந்து எக்ஸாக்டாக ஒரு வெஜைனல் அண்ட் சர்விக்ஸ் ஓப்பனிங் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியா இருக்குமா. ஸோ கிரியேஷனையே இந்த ரெண்டு சக்கரங்களையும் எப்படி ஃபிசிக்கல் ஹியூமன் பாடியில் ஒன்றாக்கியிருக்கு பாருங்க. அதே சமயத்தில் நம்ம பேரிங் பண்ணக்கூடிய அம்மா வயிற்றில் புள்ளையான்னு இருக்கிறச்சு அந்த குழந்தைக்கு நமக்கு தேவைப்படும்போது பொதுவாகவே நம்ம உடம்புல என்னென்ன எண்ணங்கள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம நாக்கு வந்து என்ன சாப்பிடணும்னு கேட்குது. எஸ்பெஷலி அந்த குழந்தை உள்ளே இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு என்னென்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத அந்த நாக்கு தான் வந்து டிசைட் பண்ணுது. அதே மாதிரி ஒரு விமன் ஒரு குழந்தை டெலிவர் பண்ணும்போது அவங்களுடைய ஜாஸ் அப்படி டைட்டாக வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய பெல்விக்கும் டைட் ஆகிடும். அதனால எங்களுக்கு ஜாஸ்க்கான எக்ஸசைஸை சொல்லி கொடுத்தாங்க, எப்படி வந்து டெலிவர் பண்ணும்போது ஜாஸை லூஸாக வச்சுக்கணும், என்ன மாதிரி ப்ரீதிங் பண்ணணும். அப்புறம் அவங்க கடைசியாக குழந்தை புஷ் பண்ணும்போது ஒரு லைனஸ் கிரால் அப்படின்னு சொல்லுவாங்க, மூன் பண்ணுவாங்க. நம் ஈவன் நமக்கு செக்ஷுவல் டிசைர்ஸ் இருக்கும்போது நம்ம அப்படின்னு ஒரு மாதிரி மூன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ தீஸ் டூ சக்ராஸ் ஆர் சோ இன்டர்லிங்க்ட். அண்ட் அந்த குழந்தை வெளியில் புஷ் பண்ணும்போது அந்த ஒரு லைனஸ் கிரால் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு. ஐ திங்க் அந்த அந்த ஒரு சுச்சுவேஷனில் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் நமக்கு வரும். அண்ட் அதுக்கான ரீசன் வந்து இது ரெண்டுமே இன்டர்லிங்க்டாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான். அதே மாதிரி இந்த நாக்கு அப்படிங்கிறது ஆகாச சக்தி இல்லையா, ஒவ்வொரு சக்தி நம்ம உடம்புல எப்படி கிடைக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த ஆகாச சக்தி வந்து தூங்கும்போது, ஃபாஸ்ட் பண்ணும்போது, மௌனமாக இருக்கும்போது நமக்கு கிடைக்குது. இந்த ஆகாச சக்தி ரொம்ப சட்டில் எனர்ஜி, ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு எனர்ஜி, அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப ஒரு சூக்ஷ்மமான விஷயம், ஒரு நுணுக்கமான விஷயம். அதில் நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கான ரீசன் என்னென்னா இந்த இந்த சக்கரங்களோட இன்டர்லிங்கில் நீங்கள் என்ன நம்புறீங்க, நீங்கள் யார், நீங்கள் என்னென்ன விஷயங்கள் இதுக்கு முன்ஜென்மோ இதை நீங்கள் நம்பி நீங்கள் நம்புறதா இந்த முன்ஜென்மம் அப்படிங்கிற கான்செப்டே இல்லை. என்ன உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு, நீங்கள் எந்த விஷயத்த நீங்கள் ஆழமாக நம்புறீங்க, நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க, இது எல்லாமே ஸ்டோர் ஆகிக்கக்கூடிய இடம் வந்து இந்த சேக்ரல் அப்படிங்கிற உங்களுடைய செக்ஸ் சக்கரால. இந்த ரெண்டு சக்கரத்தோடைய இன்டர்லிங்கிங் இதில் நீங்கள் ஏகப்பட்ட கில்ட்டோ ஷேமோ பல பல ஆன்செஸ்ட்ரலாக உங்களுக்கு வரக்கூடிய ட்ராமாஸோ ஸ்டோர் ஆச்சுன்னா உங்களுடைய எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு பிரச்சனை வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விமன் வந்து அவங்களுடைய மென்ஸ்ட்ரல் டைமில் முன்காலத்தில் பேசவே மாட்டாங்களாம், மௌனமாக இருப்பாங்களாம். இன்னைக்கு எத்தனை விமன் நாம வந்து குளிக்கிறோம், நம்ம நிறைய விஷயங்கள் பண்றோம். இதை பத்தி நான் இன்னொரு ஒரு இங்கிலீஷ் வீடியோல நான் போட்டிருக்கேன், மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்போ ஏன் குளிக்கக்கூடாது, ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம மாறிட்டு வரோம். நம்ம நிறைய விதத்துல நம்ம மாஸ்குலினிட்டியை நம்மளுக்குள்ள ஏத்துட்டு வரோம். அப்ப ஏத்துக்க நாம சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணாம போகும்போது நம்மளுடைய பாடிஸ்ல அதுக்கான பிரச்சனைகளா அது வெளியில வருது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலத்துல நிறைய விமன் வந்து குடும்பத்தை பார்த்துட்டு குழந்தைகளை பார்த்துட்டு அவங்களுடைய ஃபெமினிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம், அதாவது விமன்னா இப்படிதான் இருக்கணும் நான் சொல்ல வரல, ஃபெமினைன் குவாலிட்டிஸ்னு சிலது இருக்கு, ஃபெமினைன் எசன்ஸ்னு சிலது இருக்கு. அந்த காலத்துலயும் நிறைய பேர் மாஸ்குலின் எசன்ஸோட ஃபீமேல் இருந்திருப்பாங்க. பட் இப்போ பிரச்சனை என்னன்னா உங்களுடைய செக்ஷுவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இல்லையா. இப்போ நம்ம நிறைய வெளியில போய் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம், நிறைய விஷயங்களை ஒரு ஒரு மேன் என்னென்ன விஷயங்கள் செய்வாங்களோ அதெல்லாம் இப்போ விமனும் ஈக்குவலாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மேனுக்கு இந்த பியூரிஃபிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் பீரியட்ஸ் வழியா இல்லை, அவங்க அவங்களுடைய எம்டி பாக்ஸ் நத்திங் பாக்ஸ் அப்படின்னு மைண்ட்ல ஒன்று வச்சிருப்பாங்க. ஒண்ணுமே யோசிக்காம அப்படியே காம உட்காந்து பேசாம ஒன்றும் பண்ணாம இந்த சதாசிவம் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கையா, அந்த எம்டி பாக்ஸுக்கு போகும்போது மென்னுக்கு கிடைக்குது. அந்த உட்காந்துருக்கிறது அவங்க முன்னாடி ஏதோ டிவி வச்சோ ஏதோ ஒன்று பார்த்து அவங்க அதை எடுத்துப்பாங்க, அந்த எனர்ஜி எடுத்துப்பாங்க, ஏதோ ஏதோ விதத்துல தன்னை ட்ரீம் பண்ணிப்பாங்க. பட் விமன் நம்மளுக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும், அதனால நம்ம பேசிட்டே இருக்கோம், நம்ம பிரச்சனைகளை பேசிட்டே இருக்கோம், ஏதோ ஒரு விதத்துல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே இருக்கோம். அதே மாதிரி நம்மளோட டென்ஷன் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அப்படின்னு பல்ல கடிக்கிறோம் இல்லையா, நம்மளால ஸ்டோர் பண்ண முடிய ட்ராமாஸ் வந்து நம்ம ஜாஸ்லையும் நம்ம ஸ்டோர் பண்றோம். சில நேரங்கள்ல நம்மளுடைய பீரியட்ஸ் அப்போ நம்ம அந்த மௌனத்தை நம்ம கடைபிடிக்காததுனால இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நமக்கு வருது. இதனால இந்த சக்கரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நான் எடுத்து சொன்னேன். ஸோ இப்போ நம்ம நிறைய மாஸ்குலின் ட்ரைட்ஸை நம்ம எடுத்துக்கிறோம், மாஸ்குலின் எசன்ஸை நம்ம எடுத்துட்டு நம்ம ஒரு ஃபீமேலும் மாஸ்குலினாவும் நம்ம நம்மளை பேலன்ஸ் பண்ணிட்டு வாழறோம் அப்படிங்கும்போது இங்க நிறைய மௌனத்தை கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸோ இல்லை உங்களோட கர்ப்பப்பையில் உங்களுடைய செக்ஷுவல் ஆர்கன்ஸில் இல்லை உங்களுக்கு செக்ஸ் மேலே இருக்கிற டிசைரில் இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த நிம்மதியை கொடுக்குது, ஒரு ஹோல்னஸ் கொடுக்குது. நிறைய பேர் வந்து அவங்களோட விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா, ஷேர் பண்ணுறதுக்கு. எனக்கு நான் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு பேச தெரியல அப்படின்னு நினைக்கிறதுக்கான மெயின் காரணம் என்னென்னா உங்களுடைய செல்ஃப் அந்த சுவாரிஷ்டான சக்கரத்தில் ஏதோ ஒரு விதமான ட்ராமாவோ ஒரு விதமான அழுத்தம் உங்கள் இமோஷன்ஸில்
ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் உங்களால அது வெளிப்படையா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. இப்ப இந்த கிரியேட்டிவ் ஆர்டிஸ்ட் எல்லாம் ஸ்டக் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு இடத்துல இருப்பாங்க. அவங்க யோ முட்டி மோதி வெளியில வர முடியாதா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை உட்காந்து அவங்களுடைய சக்ராஸை பார்க்கும்போது ஜெனரேஷனல் ட்ராமாஸை ஹீல் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இது வந்து அமையுது. ஸோ எப்படி இந்த ட்ராமாஸை உட்காந்து ஹீல் பண்ணுறது அப்படின்னா பல மெத்தட்ஸ் இருக்குது. எனக்கு நான் யூஸ் பண்ண மெத்தட்ஸ் வந்து தெரப்பி, பெலி டான்ஸிங். இது நம்ம ஏன் இந்த பெலி டான்ஸிங் அப்படின்னா எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப இன்ட்ரிவியூங்காக இருந்தது, எனக்கு இன்ட்யூட்டிவாக இருந்துச்சு இது போனால் எனக்கு ஏதோ ஒரு ஹீல் கிடைக்க போகுது அப்படின்னு. நம்ம மற்ற டான்ஸில் பொதுவாக என்னமோ கண்ணாப்பினா ஆட்டும், ஆனால் இந்த பெல்லி டான்ஸிங் அப்படிங்கிற விஷயத்துல தான் உங்களுடைய எக்ஸாப்ட்ஸ் அந்த சேக்கரம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த பெல்விக் போனோ சேக்கரமோ அந்த பெல்லியோ எங்கெல்லாம் ஷேம் அண்ட் கில்ட் உங்களை அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு ரொம்ப கில்ட்டியாக தோணக்கூடிய விஷயங்கள்லாம் போய் ஸ்டோர் ஆகக்கூடியது இந்த செல்ஃப் அப்படிங்கிற இந்த சக்கரத்தில் தான், உங்களோட செல்ஃபில் தானே இது எல்லாமே ஸ்டோர் ஆகுது. ஸோ இது தானே தன்னை கிளென்ஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஃபங்க்ஷனும் இருக்குது. அந்த தானே தன்னை கிளென்ஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயம் தான் உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த இன்ட்யூஷன் அப்படிங்கிறது கூட விமனுக்கு வூம்ப் இன்ட்யூஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த வூம்ப் இன்ட்யூஷன் எப்போ ஹையஸ்ட்டாக இருக்கும்னா உங்களுடைய செக்ஷுவல் சக்ரா, உங்களுடைய ஹார்ட் அண்ட் உங்களுடைய த்ரோட், இது மூணுத்தினுடைய இன்டர்லிங்கிங். பெலி டான்ஸிங் அப்படிங்கிறது ஒரு தாந்திரிக் மெத்தட், அதே மாதிரி தந்திரால போய் கிளீன் பண்றதா இருந்தா தாந்திரிக் செக்ஸ் இருக்கு. அதாவது கண்டிப்பா செக்ஷுவல் ஆக்ட்ல தான் இன்வால்வ் ஆகணும்னு இல்லை, அந்த ப்ராசஸ் ஆஃப் கோயிங் த்ரூ செக்ஷுவாலிட்டி. திஸ் இஸ் அஸ் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் எபிசோடில் நான் ரீசெண்டாக இதை பார்த்தேன். அவரோட ட்ராமாஸ் எல்லாம் ஹீல் பண்ணுறதுக்கு அவர் லெட் கோ பண்ணுறாரு, அவர் கழுத்து வரைக்கும் தண்ணி வச்சுட்டு ஆன ஒரு கற்று கத்துறாரு. சங்கீதத்தில் வாய்ஸ் ட்ரைனிங் கல்ச்சர் அப்படின்னு பண்ணுறதுல கூட எங்களுக்கெல்லாம் சின்ன வயசில் என்ன சொல்லுவாங்கன்னா, குளத்தில் கழுத்து வரைக்கும் தண்ணி வச்சுட்டு அகார சாதகம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது குரல் வளம் நல்லா பெருகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் தண்ணிக்கும் தொண்டைக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு. நீங்கள் யாரு, உங்களுடைய நீட்ஸ் என்ன, உங்களுக்கு என்ன விஷயம் தேவை, நீங்கள் என்ன சொல்லணும், உங்களால் ஏன் நீங்கள் நினைக்கிறத சொல்ல முடியல, இந்த கனெக்டிவிட்டி உங்களுக்குள்ளேயே நீங்கள் கொண்டு வந்துக்கிறது தான் இந்த சக்கரத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே. அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள் ஷேர் பண்ண போகிறேன். இந்த நாலாவது மூணாவது சக்கரம், அதாவது உங்களுடைய அநாகதம் அப்படின்னு உங்களுடைய ஹார்ட் சென்டர், இதுதான் டிவைன் சென்டர், உங்களுடைய டிவினிட்டி, த டிவினிட்டி இன் யூ தட் கனெக்ட்ஸ் டு த ஹையர் செல்ஃப், அது வந்து இதுதான் சென்டர் ஆஃப் யுவர் ஹார்ட் சென்டர். அது சொல்லும் போதே எவ்வளோ சாஃப்ட் ஆகிட்டு அது ரொம்ப அப்படியே அந்த இறைவனுடைய காருண்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப மென்மையான ஒரு சென்டர், மென்மையான விஷயம். நம்ம எல்லாம் வந்து சொல்லுவோம் நெஞ்ச தொட்டுட்ட அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ஒரு டச்க்கான அந்த ஒரு பெரிய எசன்ஸ் சொல்கிற ஒரு வார்மாக ஒரு ஹக் பண்ணும்போது, ஒரு குழந்தைய பார்க்கும்போது ஒரு நம்மளுக்குள்ளேருந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆத்ம திருப்தி, அதான் அவங்க ஆத்மா. அப்பப்போ எங்கே ரிசைட் ஆனால் டக்குன்னு நான் ஒன்று இங்கே காமிச்சிடுறோம், அந்த ஆத்மா இருக்கக்கூடிய இடம் உங்கள் செல்ஃப் எங்கே ரிசைட் ஆகுதுன்னா. இப்போ ஏன் இந்த மூணு சக்கரத்தை நம்ம எடுத்துகிட்டு வரோம், உங்கள் செல்ஃபும் இந்த ஹிருதயமும் உங்கள் தொண்டையும் எடுத்துட்டு வரோம் அப்படிங்கிறது வந்து உங்கள் செல்ஃப், நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் இந்த மலங்களெல்லாம் கிளீன் பண்ணி உங்கள் செல்ஃபை நீங்கள் அழகாக ஜாகிரதையாக பார்த்து வச்சுக்கும் போது உங்களுடைய ஹார்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகுது, இந்த கம்பேஷனேட் செல்ஃப் அப்படின்னு. அந்த கம்பேஷனேட் செல்ஃப் மூலமாக நீங்கள் இந்த உலகத்துக்கு என்ன பண்ணணும், எதுக்கீங்க இருக்கீங்க, நீங்கள் என்ன கொடுக்க போறீங்க. இப்போது நம்ம ஒரு குழந்தை பெற்று எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அம்மாக்கு ஆசையோ இல்லை ஒரு அப்பாவுக்கு ஆசையோ ஏன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, நம்மளுடைய நான் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போனேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவாக நான் என்ன வச்சுட்டு போகிறேன், நான் இங்கே வாழ்ந்துட்டு போனேன், என்னுடைய விஷயம் ஏதோ ஒன்று தெரியணும். இப்போ நீல் ஆர்ம்ஸ்ட்ராங் வந்து ஸ்பேஸ்க்கு போனார், மூனுக்கு போனார் அப்படின்னு நான் நட்டு வச்சுட்டு வந்தேன், நான் போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காமிக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுடைய ஒரு செல்ஃபை நீங்கள் இங்கே விட்டு போகிறீங்க, அதுதான் உங்களுக்கு குழந்தை. அதே மாதிரி நீங்கள் இந்த உலகத்தில் இருந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போகிறேன், உங்களுடைய டீப்பஸ்ட் டிசைர், எவ்ரி ஹியூமன் பீங், ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்துக்கு நான் என்ன கொடுக்க போறேன் அப்படிங்கறத எப்படியோ ஒரு விதத்துல ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க வந்து கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஏதோ ஒரு விதத்துல கான்ட்ரிபியூட் பண்ணணும், நான் ஏதோ கொடுக்கணும், நான் ஏதோ பெரிய விஷயம் சாதிக்கணும், நான் ஏதாவது ஒண்ணு நான் இந்த உலகத்துக்கு கொடுக்கணும், நான் இங்க இருக்கேங்கிறத நான் ஏதாவது விஷயத்த காமிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு டீப் டிசைர் ஏதோ ஒரு விதத்துல. அது எப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதா அவங்களுடைய ஜேர்னி. இதுல என்னுடைய ஜேர்னி எப்படின்னா, இந்த NVC நான் வயலண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு நான் வந்து ஒரு கோர்ஸ் எடுத்துட்டு நான் பண்ணேன். அந்த கோர்ஸ் பண்ண போது ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து எல்லாம் அந்த செல்ஃப் லவ் அப்படின்னு பேசுறாங்க, ஆத்மா அதை நீங்க உங்களையே நீங்க காதலிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றது. சரி, என்ன அந்த செல்ஃப் லவ் அப்படிங்கறத உணர்த்தினதே வந்து இந்த நான் வயலண்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கறது. நான் வயலண்ட் அப்படின்னா மார்ஷல் ரோசன்பர்க் அப்படிங்கிறவர், நம்ம மகாத்மா காந்தியோட பிரின்சிபல்ஸ், அப்புறம் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி அவங்களுடைய பிரின்சிபல்ஸ், அப்புறம் பல இந்த மாதிரி பெரிய மனிதர்களுடைய பிரின்சிபல்ஸ் எல்லாம் எடுத்து நாம நம்மளை புரிஞ்சுக்கும் போது
இந்த மாதிரி வைலண்டான விஷயங்களை செய்யறதோ பேசுறதோ இது எல்லாமே குறையுது. இவர் வந்து பல விஷயங்களை சாதிச்சிருக்காரு. அது ரெண்டு நாட்டுக்கு நடுவில் நடக்கக்கூடிய போற ரெண்டு கிராமங்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய சண்டைகள்ல ஒரு புருஷன் பண்டாட்டிக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் டிஃபிகல்டிஸ்லேயே இருந்து இவர் வந்து இதை புரிஞ்சு சால்வ் பண்ணியிருக்காரு. அப்படின்னா வெறும்னு நம்ம ஒரு ஒரு மனிதன் டு மனிதன், எல்லாருமே ஒரே மனிதன் நினைங்க, உங்களுக்கு இருக்க மாதிரி உணர்வுகள் தானே எனக்கு இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ஹார்ட் சென்டரை ஓப்பன் பண்ணதுக்கு, எனக்குள்ள இருப்பது தான் உனக்குள்ளும் இருப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த ஓப்பன் பண்ணி, அப்ப நான் எனக்குள்ள காரணமா நான் என்ன நான் புரிஞ்சுக்கிட்டாதான் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், இந்த நான் வயலண்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கறத நான் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு மைண்ட்ல புரியவே ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இதுல கொஞ்சம் இருக்க 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 நம்மளை நாம புரிஞ்சுக்க நம்மளுடைய தேவைகள் என்ன, நம்ம ஏன் சில நேரங்களில் கோமா பேசுறோம், ஏன் சில நேரங்களில் ரொம்ப ஹர்ட்டா ஃபீல் பண்றோம், இது எல்லாமே உங்களுக்கு புரியும் போது உங்களுடைய வாழ்க்கையே உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி திடீர்னு ஒரு ஒரு எனர்ஜி கிடைக்குது இது மூலமா. அப்போ இந்த விஷயங்களை இன்டகிரேட் பண்ணும் போது நான் யார், நான் ஏன் இந்த விஷயங்களை நம்புறேன், என்னோட நம்பிக்கை உங்களோட நம்பிக்கையா இருக்க வேண்டாமே. ஸோ ஏன் நீங்க அந்த விஷயத்தை நம்புறீங்க, ஸ்பெசிஃபிக்கா உங்க லைஃப்ல நடந்த எந்த விஷயம் உங்களை பாதிச்சுது, எந்த விஷயம் உங்களை நீங்க இப்படி நினைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, அந்த விஷயம் ஒரு சின்ன குழந்தையா இருக்கும் போது உங்களுக்கு நடந்திருக்கலாம், இன்னமும் நீங்க அதை நம்பிட்டு இருக்கீங்களா, இந்த மாதிரி உங்களோடய இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டி, அதுதான் அந்த சுவாதிஷ்டானம் சொன்னோம் இல்லையா, 72% உங்களை பத்தி தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அங்கதான் ஸ்டோர் ஆயிருக்கு. இந்த விஷயம் அப்புறம் நான் எனக்கே காரூண்யமா நான் கொடுத்துக்கிறது, நான் போறோம், நான் எனக்கு நான் போறோம், ஐ எம் இனஃப் அப்படிங்கிற அந்த ஒரு தாட், ஐ எம் குட் இனஃப், ஐ எம் லவபிள், நிறைய பேர் என்னை யாருமே லவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்ன யாருமே லவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கு. ஆக்சுவலி அவங்களுக்கு அந்த எண்ணத்துக்கான காரணம் யாரும் அவங்கள லவ் பண்ணலங்கிறது இல்லை, அவங்கள லவ் பண்றத அவங்க ஏத்துக்கலங்கிறது தான் அது காரணம். அதே மாதிரி அவங்க போறல போறலன்னு அவங்க மத்தவங்க ஃபீல் பண்றாங்கிறது இல்லை, இவங்க என்ன இப்ப நான் என்ன பத்தி என்ன ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறது தான், நீங்க என்ன பத்தி என்ன சொல்றீங்கிறத நான் புரிஞ்சுக்க போறேன் இல்லையா. உங்களுக்கு புரியுதா இந்த இந்த ஜேர்னி, இந்த நான் வயலண்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஜேர்னி எனக்கு ஏன் இவ்வளவு ஹீலிங்கா இருந்துச்சு அப்படின்னா, நாம நம்மளையே புரிஞ்சுட்டு நம்ம நடந்துக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான். ஸோ இந்த இமோஷனல் சென்டர் அப்படிங்கிறது சொன்னேன் இல்லையா, நம்மளுடைய பாடியில் சீக்ரெட் சக்கரால தான் நமக்கு அந்த இமோஷனல் சென்டர் இருக்கு. இது எப்படி நீங்க புதுப்பிச்சுக்க போறீங்க அப்படின்னா, நிறைய மக்களை மீட் பண்ண 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 பண்ணுவோமா. இதனால தான் அந்த காலத்துல ஒரு கம்யூனிட்டியில வாழ்ந்திருக்காங்க, ஒரு ட்ரைபா வாழ்ந்திருக்காங்க. ஒரு குழந்தைகளை வளர்க்கறது கூட நமக்கு இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, முன் காலத்துல எல்லாம் ஒரு வில்லேஜா ஒரு கிராமமா மக்கள் கூடி 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 வாழ்ந்ததுனால தான் அவங்களுக்கு அவங்களுக்கு அது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா மாறிடுச்சு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் எத்தனைக்கு எத்தனை சுருங்கிட்டே போறோமோ, போனோட இருக்கிறோமோ, அந்த மாதிரி நம்ம நம்மளை ரொம்ப குறைச்சிக்கிறோம், குறைச்சிக்க ஆரம்பிக்கிறோம். போன் மூலமா நம்ம மக்களை தேட ஆரம்பிக்கிறோம். போன் நம்ம அதே வெளியில தேடக்கூடிய பிசிக்கலா தேடக்கூடிய விஷயங்களை இன்னைக்கு நம்ம போன் மூலமா தேடி ஓடிக்கொண்டு. ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, கம்யூனிட்டி லிவிங், உங்களை எந்த விதத்திலையும் ஜட்ஜ் பண்ணாம, உங்களை அசிங்கப்படுத்தாம, உங்களை அவமானப்படுத்தாம, உங்களுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுத்து நீங்க பேசுறத வெறும்னு கேட்கறது, இந்த த்ரோட் சக்கராங்கிறது பேசுறது மட்டும் இல்லை கேட்கறது கூட. ஸோ இந்த நான் வயலண்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மள என்ன பண்ணிச்சுன்னா, நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒருத்தர் பொறுமையா எம்பத்தி பட்டி அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்கறாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க, நீங்க சொல்றதுக்கு தடுமாறும் போது இதுதான் நீங்க சொல்ல வரீங்களா, நீங்க இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சீங்களா அப்படின்னு எடுத்து அவங்க சொல்றாங்க. அப்புறம் மூணாவது விஷயம், இந்த கம்யூனிட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, உங்களை எந்த விதத்திலையும் அவமானப்படுத்தியோ அசிங்கப்படுத்தியோ, உங்களை கம்பேர் பண்ணியோ, உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி வச்சு இப்படி போய் பண்ணிட்டியா, இந்த மாதிரி பண்ணிட்டியா அப்படின்னு உங்களை எந்த விதத்திலையும் லேபிள் பண்ணாம உங்களை நீங்களாவே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டி இருக்கு. இப்போ நம்ம தேடி ஓடக்கூடியது எல்லாமே இந்த அக்செப்டன்ஸுக்கு தான். என்னை யாராவது ஏற்றுப்பாங்களே, என்னை யாராவது ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு அக்செப்டன்ஸுக்கு தான். நான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கேனே, நான் இப்படி இருக்கேனே, நான் அப்படி இருக்கேனே, எனக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்கேன், நான் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேனே, என்னை யாராவது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு தேடல் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணி இதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுக்குற இந்த விஷயத்தில் எனக்கு இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் தேடி ஓடின அந்த அக்செப்டன்ஸ் என்ன, அவங்க ஏற்றுக்கலாங்க அப்படிங்கும் போது, அப்போ நான் அவ்வளோ மோசமாக இல்லை, என்ன நானே ஏற்றுக்கலாம், என்ன நானே காதலிக்கலாம், என்ன நானே புரிஞ்சுக்கலாம், எனக்கு நான் போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த எனக்கு காமிச்சு கொடுத்தது இந்த நான் வயலண்ட் கம்யூனிகேஷன். இந்த நான் வயலண்ட் கம்யூனிகேஷன் மூலமாக என்னால் என்னுடைய த்ரோட், என்னுடைய எக்ஸ்பிரஷன், என்னால் ஃபுல்லாக என்னை பற்றி இருந்த அவமானங்கள் அசிங்கங்கள் எதுவாக இருந்தாலும் தைரியமாக சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு ஃப்ரீடம் கிடச்சிச்சு. எனக்கு நடக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நம்மளோட பேசக்கூடிய அந்த ஃப்ரீடம் கிடச்சிது. அதே சமயத்தில் அது நடந்த உடனே அந்த பிளாக் போனோடனே என்னோட ஹார்ட் ஓப்பன் ஆச்சு. என்னால் நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும், ஏன்னா நம்மளுடைய ஒரு ஒவ்வொரு மனுஷனுக்கும் நான் என்ன கொடுக்க போறேன், நான் என்ன கொடுக்க போறேன், இந்த உலகத்துக்கு நான் என்ன பண்ண போறேங்கிற அந்த ஒரு டீப் டிசைர் இருக்கு இல்லையா. ஸோ எனக்கு என்ன டீப்பா நான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த அனுபவம் எனக்கு கிடைச்ச இந்த அனுபவத்தை தமிழ் மக்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த கிளாஸ் பண்ணினது இங்கிலீஷ்ல, இங்கிலீஷ் கிளாஸஸும் இருக்கு, ஹிந்திலையும் கிளாஸஸ் இருக்கு, மராட்டிலையும் கிளாஸஸ் இருக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பண்றாங்க. இதை தமிழ்ல இன்னும் என்னோட இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து
இந்த நான் வயலண்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் வந்து உங்களுக்கு எடுத்து நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். அண்ட் இப்போ என்னுடைய நம்பிக்கை வந்து நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு லெவலில் ஸ்பிரிச்சுவலாக எல்லாருமே டெய்லி க்ரோ ஆகிட்டு இருக்கோம். அண்ட் அதை நான் பல விஷயத்தில் நான் பார்க்குறேன். நானும் ஏதோ ஒரு தப்பசி லெவலில் நான் இருக்கேன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு லெவலில் வந்து எவால்வ் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம நம்மளுடைய பழமையான தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நாம் தள்ளி கழிச்சுட்டு நம்ம புது விஷயத்தை நோக்கி நம்ம மூவ் ஆயிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு விதமான ஒரு புது ரெவலேஷன் இருக்கு, ஒரு ஒரு நியூ எனர்ஜி இருக்கு. இதை நான் சென்ஸ் பண்றதுனால மேபி இந்த நேரத்துக்கான ஒரு தேவையா இதை நான் வந்து பாக்குறேன். எத்தனை பேர் இதுல நீங்க இன்வால்வ் ஆறீங்களோ உங்களோட கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கிரியேட் பண்ணலாம். நீங்க நினைக்கிற மாதிரி லைக் மைண்டட் பீப்புளா நீங்க யாரோடைய பழகணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ பண்ணலாம். இல்ல எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேண்டானா என்னோடதான் உட்காரணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் இது உங்களையே கனெக்ட் பண்ணிக்க கூடிய உங்களுக்குள்ள ஆழமா போய் அந்த இறைத்துவத்தை உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இறைத்துவத்தை வெளியில கொண்டு வரதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து நீங்க இதை பார்க்கலாம். இந்த செல்ஃப் கனெக்ஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எங்களுடைய கிளாஸஸ்க்கு வந்து இதை கவனிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் கீழே அனுப்புகிறேன். என்ன கிளாஸஸ், என்னென்ன டைமிங்ஸ் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் பார்க்கலாம். எத்தனை பேருக்கு முடியுமோ இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு பெரிய விதமான ஒரு ஒரு மனிதன் டு மனிதன் ஒரு ஹார்ட் டு ஹார்ட் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன். இன்னைக்கு படங்களாக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், சின்ன குழந்தைங்களோட விளையாட்டாக இருக்கட்டும் நிறைய வயலன்ஸ் வந்துச்சு. எந்த அளவுக்கு வயலன்ஸ் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணுதுன்னு நம்ம தெரியாம இருந்துட்டோம். ஒரு ஒரு பேச்சிலையோ எல்லாத்துலேயுமே வயலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு இதை குறைச்சி நம்மளுக்கும் நம்மளோட குழந்தைகளுக்கும் ஒரு ஒரு அற்புதமான ஒரு உலகத்தை, ஒரு பீஸ்ஃபுல்லான உலகத்தை, அது த மோஸ்ட் உங்களுக்கு பீஸ்ஃபுல்னஸ் தானே வேணும். அப்போ அதை தானே நம்ம பழகணும், அதை தானே நம்ம பேசணும், அதை தானே நம்ம மூச்சு காத்தா நம்ம வச்சுக்கணும். அந்த பீஸ்ஃபுல்னஸ்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஒரு காலிங்காக இருந்துச்சுன்னா, எனக்கு இது தேவை, இது என்னோட நீட் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இது எனக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு மினிமல் வெறும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயோட இதை நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே இருக்குது. இதை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்கள் வந்து எங்களுடைய லைவ் செஷன்ஸில் இருக்கலாம். கங்கன் வாட்டர் பற்றி உங்களுக்கான க்வெஷ்சன்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கொடுத்துருக்குற நம்பர், கங்கன் வாட்டருக்கான நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச என்ன ஹெல்ப்போ, எவ்வளோ சீக்கிரம் இந்த வீடியோக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேனோ அது எல்லாமே பண்ணலாம். என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. இந்த நான் வயலண்ட் கம்யூனிகேஷனை பற்றி நான் ஒரு பிளேலிஸ்ட் போடலான் இருக்கேன் தமிழில் அண்ட் இங்கிலீஷில். உங்களுடைய ஆங்கில ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாலும் என்னோடய இதே பதிவு ஆங்கிலத்தில் இருக்குது. அதில் நீங்கள் வந்து அதோட லிங்க் இந்த ஐ பட்டன் கிட்டே இருக்கும், நீங்கள் அதில் பார்த்து ஷேர் பண்ணலாம். அவங்களுக்கு மனசை ஓப்பனாக வச்சுக்கோங்க. இந்த ட்ரான்ஸிஷனுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் பார்க்குறதுக்கு, நீங்கள் விட்னஸ் பண்ணுறதுக்கு, உங்களை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? என்னுடைய சேர்ந்துங்க.